Naturals presents Cricket Killadi powered by Sivakasi Co-Operative Crackers and Jeyachandran Textiles. Naturals 20 varuda parambriyam ella vagaiyana service um veetike vandu provide pannuvaanga 100% proper ah sanitize panni tha varuvaanga. Pre bridal and bridal hair, skin makeup, floral hairstyle idu ellame veetike vandu pannuvaanga. Description la irukra link ah use panni unga appointment ah book pannunga illana description la irukra indha number ku call panni unga appointment ah book pannalam. Indha Diwali ki nama Sivakasi Co-Operative Crackers.com la 60% discount la ella vidhamana pattasalum kedaikudhu adhuvum unga veedu thedi. எதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி புக் பண்ணுங்க. இந்த வருஷ தீபாவளியை உங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியா கொண்டாடுங்க. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் கிராசரிஸ், ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் இப்பொழுது தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையில். மேலும் குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் ஆடைகள் சிறந்த தள்ளுபடி விற்பனையில். மேலும் பல தள்ளுபடிகளுடன் ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் டிநகர் மற்றும் பள்ளிக்கரணை. ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜெனில்மேன், இந்த பிளாக் ஷிப் ஸ்போர்ட்ஸ்ல நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் கிரிக்கெட் கில்லாடி இஸ் பவர்ட் பை சிவகாசி கோஆபரேட்டிவ் கிராக்கர்ஸ் அண்ட் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த 2020 ஐபிஎல் முடிந்தாலும் எக்கச்சக்கமான விஷயங்களை எடுத்து நம்ம இன்றைய தினம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதுல இன்றைய தினம் நம்ம பேச போறது இந்திய இளைஞர்கள், இந்திய இளம் பிளேயர்ஸ்கள், அன்கேப்ட் பிளேயர்ஸ்கள் நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சிறந்தவர்கள் யார் யார் அண்ட் சிறந்தவர் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேச போகின்றோம். அண்ட் மறக்காமல் நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் யார் சிறந்தவர்கள், சிறந்தவர் யார் அப்படிங்கிறதையும் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். பார்க்கலாம் உங்களோடதும் என்னோடதும் சரியாக மேட்ச் ஆகலான்னு சொல்லிட்டு. இந்த 2020 ஐபிஎலோட இந்தியாவோட சிறந்த இளம் பிளேயர்கள் யார் யார் அண்ட் சிறந்த இளம் பிளேயர் யார் அப்படிங்கிறத பார்க்க போகின்றோம். பொதுவாகவே ஐபிஎல் அப்படின்னாலே வழக்கமாக சிறந்த இளம் இந்தியன் பிளேயர்ஸ்களை வந்து அது ஒரு ஃபேக்ட்ரி போல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த வருஷமும் கொடுத்துருக்குது. ஸ்பின்னர்ஸை கொடுத்துருக்குது அண்ட் ஃபாஸ்ட் பாலரை கொடுத்துருக்குது அண்ட் நல்ல ஒரு ஓப்பனரை கொடுத்துருக்குது. அதாவது இந்த ஐபிஎல் தான் அவங்களை கொடுத்துச்சுன்னு நான் சொல்ல வரல, பட் டொமஸ்டிக் கிரிக்கெட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்துருக்குது. ஸோ இப்போ நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களில் இப்போ வருண் சக்கரவர்த்தி இந்திய டீமுக்கு போனார், பட் இன்ஜூரினால் அவரால் ட்ராவல் பண்ண முடியல ஆஸ்திரேலியன் டீமுக்கு. இப்போ நடராஜன் இந்த பர்ஃபார்மன்ஸ் மூலமாக ஆஸ்திரேலியன் டூருக்கு போகிறாரு. அதை தாண்டி கமலேஷ் நகர்கோட்டி, இஷான் புரியல் இந்த வருஷம் ஐபிஎல் ஆனாலும் அவர் போகிறாரு. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஐபிஎல் அமைஞ்சது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தேவ்தத் படிக்கல், அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீம், வழக்கமாகவே நல்ல ஒரு ஓப்பனர்கள் இல்லாமல் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. ஏபிடிலியர்ஸ் விராட் கோலி இவங்க அடித்த ஸ்கோர் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கும். சில நேரத்தில் விராட் கோலி அவர்கள் ஓப்பன் பண்ணுவார், பட் இந்த வருஷம் தேவ்தத் படிக்கலோட ஒரு உறுதுணையினால ஆல்மோஸ்ட் விராட் கோலிக்கு ஏபிடிலியர்ஸுக்கு அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த 2020 ஐபிஎலோட எமர்ஜிங் பிளேயர் அவார்டு அவர் வாங்கியிருந்தார் அண்ட் அதன் மூலமாக அவர் தான் நம்ம ஷோவோட எமர்ஜிங் பிளேயராக சிறந்தவராக முடிவு பண்ணிடாதீங்க, பட் அந்த ஒரு விருதை அவர் வாங்கியிருக்கிறாரு. அப்படிங்கிறத தாண்டி லாஸ்ட் ஒரு வருஷமாகவே டொமஸ்டிக்கில் எக்கச்சக்கமான ரன்களை ரெட் பால்லையும் சரி, ஒயிட் பால்லையும் சரி, லிமிடெட் ஓவர்ஸ்லையும் சரி, ஒரு லாங்கர் ஃபார்மேட்லையும் சரி குவிச்சிக்கிட்டு இருந்தவர் வந்து இந்த வருஷம் ஆர்சிபி டீமுக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கைகள் வளர ஆரம்பிச்சது. ஸோ அவர் அந்த நம்பிக்கையை பூர்த்தி செஞ்சுருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் ப்ரெஷர், ஆமாம், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கப்படிக்கலங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குது, இவர் மேலே எக்கச்சக்கமான ப்ரெஷர், இவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ப்ரெஷர் இருக்குது, பட் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி வெற்றிகரமாக கன்சிஸ்டண்டாக ஒரு 50s அடித்து 473 ரன்களை அடிச்சிருக்கிறாரு. இனி டீமுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர் இன்கேஸ் தவனுக்கு அப்புறம் தேவைப்பட்டால் ஜெய்ஸ்வாலோ இந்த பக்கம் தேவ்தத் படிக்கலோ இருக்கும். ஆனால் தேவ்தத் படிக்கல இப்போ நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு, பட் ஸ்லோவான கேம்ஸ்கள் இருக்குன்னு ஒரு மேலே ஒரு கிரிட்டிசிசம் இருந்துகிட்டு இருக்கலாம், பட் ஸ்டில் ஒரு யங் பிளேயராக இந்த 20 தேவ்தத் படிக்கல் நல்ல ஒரு இடத்துல இப்போ இருக்கிறாரு. தேவ்தத் படிக்கல இந்த 2020 ஐபிஎலோட இந்தியாவோட சிறந்த பிளேயர்ஸ்கள் லிஸ்ட்ல நான் அவரை வைக்கிறேன். அடுத்ததாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன். ஸோ இஷான் கிஷன் அவர்கள் வந்து பேசிட்டோம், நிறைய பேரை பேசிட்டோம், பட் இவங்க ரெண்டு பேரையும் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததாக ராகுல் டெவோத்தியா. ராகுல் டெவோத்தியாவை பொறுத்த வரைக்கும் ஷார்ஜால அண்ட் கிங்ஸ் இலவன் பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டாக பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணும் பொழுது அவரோட சேசிங் முதல்ல எல்லா இதுக்கும் பெரிய ஒரு கோமாவும், இந்த மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் தோக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் டெவோத்தியா தானே சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ட்வீட்டு எல்லாத்தையுமே காணா போக வச்ச ராகுல் டெவோத்தியாவோட ஒரு ஹீரோயிஸை, ஒரு சூப்பர் ஹீரோ நாக் மறந்துருக்கவே முடியாது.
ஆமாம், ஃபஸ்ட்டு லெக் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக தடுமாறினாரு, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து கோட்ரல் அண்ட் முகமது ஷமி எல்லாரையுமே பனிஷ் பண்ணி ஸோ பெரிய சேஸிங்க அதை முடிச்சு கொடுத்தாரு. ஷார்ஜா தானே சேஸ் பண்ணிட்டாரு, இதே வேறு கிரவுண்டில் சேஸ் பண்ணி காட்டுங்களேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் பொழுது, துபாயில் சன்ரைசர் ஹைதராபாத் டீமுக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட்டு 2 ஓவரில் அவரோட மீண்டும் ஒரு சூப்பர் ஹீரோ சாகச ஆட்டத்தை யாரும் மறந்துடாதீங்க, மறந்துருக்க முடியாது. இன்கேஸ் இந்திய டீமுக்கு ஒரு லெக் ஸ்பின் போடக்கூடிய ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தேவைப்பட்டால் ராகுல் டெவோத்தியாவை அந்த லிஸ்ட்டில் எடுக்கலாம்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடான, எல்லாரை விட ரொம்ப 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 ஒரு அண்டர் ரேட்டடான பிளேயராகவும் ராகுல் டெவோத்தியா அவர்களை நான் பார்க்குறேன். தகுதியானவரும் கூட, பேட்டிங் ஸ்கில் மட்டும் கிடையாது, ஸோ பவுலிங்லேயும் லெக் ஸ்பின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லாவே பாலை திருப்பிட்டு இருக்கிறாரு. ஸோ விக்கெட்டுகள் அதன் மூலமாக அவருக்கு வந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆவரேஜான ஒரு பவுலராக அவர் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ தகுதியுடையராகவும் இருக்கிற இண்டியமுக்கு டெப்த்தில் பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணோன்னா அவரை எடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ருட்ராஜ் கெய்க்வாத் அவர்களை வந்து நாங்கள் தெரிவிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசியாக ஒரு 3 போட்டியில் வந்து ஒரு 3 50s அடித்தார். ஸோ அவரோட ஒரு இன்னிங்ஸ்கள் பார்க்கும் பொழுதும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரபடா நுட்டிஜெல்லாம் அசால்ட்டாக அடித்தார். ஸோ அவரை நான் மேபி இந்த சீரீஸோட ஒரு எமர்ஜிங் பிளேயரோட லிஸ்ட்டில் நான் அவரை வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இப்போது பவுலிங் கோட்டாக்குள்ளே நாங்கள் வரும்பொழுது ரவி பிஸ்னோய் அவர்களை தாராளமாக நாங்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா அண்டர்19 வேர்ல்டு கப் முடிச்சுட்டு ஸோ ஆக்ஷனில் அப்படியே சுட சுட அவர் உள்ளே வராரு, எடுக்கிறாங்க கிங்ஸ் 11 பஞ்சாப். எடுத்ததுக்கப்புறம் 1-2-3 மேட்ச் மட்டும் கிடைக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் எல்லா போட்டியிலையும் ஆடி இருக்கிறாரு. ஏறக்குறைய கிங்ஸ் 11 பஞ்சாப்போட ஒரு துருப்பு சீட்டு. ஸோ முருகன் அஸ்வின் கூட சேர்ந்து இவர் பண்ண பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு மறக்கவே முடியாது. ஸோ அதிக விக்கெட்டுகள் எடுத்து குவிக்கவே இல்லை, ஆனால் முக்கியமான விக்கெட்டுகள் அண்ட் பிரேக் த்ரூ இடையில மிட் ஓவரில் நிப்பாட்டணும் அப்படின்னா அது ரவி பிஷ்ணோயால் மட்டும்தான் முடியும். ஆக்சுவலி அன்னைக்கு வந்து ராகுல் டெவோத்தியாவை ஷார்ஜில் கூகுளிஸ் போட்டு கூகுளி போட்டு ஸோ ராகுல் டெவோத்தியாவை வந்து தடுத்து நிப்பாட்டாரு. இவருக்கு தெரிஞ்ச லெக் ஸ்பின் கூகுளி வெளியே திருப்புறது தான். ஸோ இயான் மோர்கனே திணற அடித்தார், அதையும் பார்க்கவும் முடிந்தது. ஸோ சவால் விடக்கூடிய இந்த லெக் ஸ்பின்னர். ஸோ இந்தியாவில் வந்து யுவேந்திர சஹல் அதுக்கப்புறமா வருண் சக்கரவர்த்தி மூலம் வந்துட்டு இருக்கிற வரிசையில் ஸோ கண்டிப்பாக ரவி பிஷ்ணோய் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ அவர் மேலே கண்டிப்பாக வெளிச்சங்கள் இருந்துகிட்டு இருக்கு, பார்க்கலாம் அது எதை எப்படி கொண்டு வராருன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக முருகன் அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி, நடராஜன் இவங்களை பற்றிய பேச்சுகள் நம்ம நிறையா பேசியாச்சு, ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலையும் பேசியாச்சு. ஸோ வருண் சக்கரவர்த்தி பொறுத்தவரைக்கும் 7 வேரியேஷன்ஸ் வச்சிருக்கிறாரு. குல்தீப் யாதவ் அவர்களுக்கு பதிலாக அணிக்குள்ளே வந்தார், அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் அவர்களை அணிக்குள்ளே திரும்ப விடவே இல்லை. இவர் வந்து தோனி 2 தடவை எடுத்தார், பல்வேறு ஜாம்பவான்களை எடுத்தார். ஸோ 20 விக்கெட்டுகள் எடுத்ததன் மூலமாக ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன், இந்தியா T20 டீமில் அவர் இருந்தார், பட் இன்ஜூரியின் காரணமாக இப்போ வெளியே போயிருக்கிறாரு. ஸோ வருத்தம். அதை தாண்டி முருகன் அஸ்வின் அவர்களுமே இந்த வருஷம் நல்லாவே பவுலிங் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம், பல தடவை சொல்லியிருக்கிறோம். அடுத்து நடராஜன் அவர்கள் தன்னுடைய யார்க்கர்கள் மூலமாக எல்லாரையுமே திணற அடித்தார். அண்ட் இது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸில் வந்து நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஜெய்ஸ்வாலுக்கு அதிகமாக வாய்ப்புகள் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன், அந்த பக்கம் ஆகாஷ் சிங்குக்கு அதிகமாக வாய்ப்புகள் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன், சாய் கிஷோருக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், அந்த பக்கம் சித்தார்த் மணிமாறன் அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன். பட் தேவ்தர் படிக்கலுக்குலாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கும்போது சில பேர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, பட் சில பேர்களில் வந்து நம்ம எதிர்பார்த்த எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைச்சி அவங்க எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷம். பட் இந்த நம்ம பார்த்த இந்த எமர்ஜிங் பிளேயர்ஸ்களில் ஒரு இளம் இந்திய பிளேயர்ஸ்களில் வந்து பெஸ்ட்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ தேவ்தட் படிக்கலை வந்து ஐபிஎல் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வருண் சக்கரவர்த்தி அவர்களையும் இந்த பக்கம் நடராஜன் அவர்களையும் வந்து ஒன்றா வச்சு பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி அவர்கள் இந்த 2020 ஐபிஎலோட சிறந்த இளம் இந்திய பிளேயராக ஸோ நான் தேர்ந்தெடுக்கிறேன். நம்மளோட பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸோட கிரிக்கெட் கில்லாடிஸ் தேர்ந்தெடுக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை. பட் தமிழக வீரர்களில் சிறந்த வீரர்களாக நான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தேர்ந்தெடுத்தேன். பட் ஓவரால் இந்திய லெவலில் நான் வருண் சக்கரவர்த்தி அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறேன். ஆமாம், இப்போ இன்ஜுரியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறார், விரைவில் அந்த சவாலெல்லாம் கடந்து பெரிய சவால்களை எதிர்நோக்குவார்னு நான் நம்புகிறேன். அடுத்த வருஷம் T20 வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்குது. ஸோ ப்ளூ ஜெர்சி போட்டுட்டு பாலை திருப்பி பல பேரை குழப்புவார்னு நான் நம்புறேன். அண்ட் பார்க்கலாம், இதில் இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ் அவர்களாம் வந்து பல ஐபிஎல் போட்டிகள் ஆடி இருக்காங்கிறதுனால நான் அவங்கள எடுக்கவே இல்லை. சிறந்தவர்களாக கூறவே இல்லை, சிறந்தவராகவும் கூறவும் இல்லை. பட் இங்கே சிறந்தவர்னா அது வருண் சக்கரவர்த்தி அவர்கள் தான். அண்ட் நீங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் எத்தனை பேர் எனக்கு ஈக்குவலாக எடுத்துருக்கீங்கன்னு பார்க்கலாம். அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்கள். பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில். பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு சூப்பரான புக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க.
கிரிக்கெட் யுத்தம். இங்க பாத்தியா இந்த சைடுல வந்து ரன்ஸ் எல்லாம் இருக்கும், சிக்ஸ்னா சிக்ஸ், ஷார்ட் பால்னா ஷார்ட் பால், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ்னா பெரிய புதுசா ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, நம்ம எப்படி புக் கிரிக்கெட் விளையாடுவோமோ அதே ரூல்ஸ். சரி, இது எங்க கிடைக்குது? இது ஆக்சுவலா இது எங்க கிடைக்கும் அப்படின்னா, சென்னையில் இருக்கிற 50 மேற்பட்ட நேச்சுரல்ஸ்ல நீங்க இந்த புக்கை வாங்கலாம். இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க எங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது. ஸோ ரெடியாக இருங்க, போய் நேச்சுரல்ஸில் போய் இப்போவே இந்த புக்கை வாங்குங்க, ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வாரங்களில் லைவ் கான்டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ அந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் புக் கிரிக்கெட் விளையாண்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா சூப்பர் சூப்பர் ப்ரைஸஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு. Natural Presents Cricket Killadi powered by Sivakasi Co-Operative Crackers and Jeyachandran Textiles.